ஹாய், ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இதுவரைக்கும் வீடியோ ரொம்ப பிரேக் ஆகிடுச்சு, ரொம்ப நாள் வீடியோ போடாமல் இருந்தோம். இன்றைய முதல் ஒரு ரெண்டு அல்லது மூணு நாள் கேப் விட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது என்ன வீடியோனா, ஃபுல்லுமே இனி கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் காட்டி பண்ணுற மாதிரி அப்படிப்பட்ட வீடியோஸ் தான். கம்ப்யூட்டர் ரிலேட்டடான வீடியோஸை தான் மேக்ஸிமம் வரும் இங்கே. இன்னும் இப்போது நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னென்னா, இப்போ பேசிவ் இன்கம் யாருக்காவது ஏர்ன் பண்ணணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுபோக வந்து எனக்கு வந்து டொமைன் பற்றி தெரிஞ்சுக்கணும், வெப்சைட் பற்றி தெரிஞ்சுக்கணும், வெப்சைட் எப்படி வாங்குறது அப்படி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த சீரீஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு கான்செப்ட் என்னென்னா, இந்த சீரீஸோட கான்செப்ட் என்னென்னா, இப்போ ஒரு வெப்சைட் இருக்குது, புதிய தலைமுறை வெப்சைட் இருக்குது, அது போக பாலிமர் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இருக்கிற நியூஸை வந்து உங்கள் வெப்சைட்டில் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் பண்ணுறது, நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த ஒர்க் பண்ணிவிட்டு ரெண்டாவது எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் எப்படி வந்து வேறு வெப்சைட்டில் இருக்கிற நியூஸ் வந்து இந்த வெப்சைட்டுக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிறது, அதை தான் நம்ம இப்போ செட் பண்ண போகிறோம். அது செட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஒரு டொமைன் இருக்கணும். டொமைனுனா எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே டொமைன் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டொமைனுனா என்னென்னா, www.google.com. எக்ஸாம்பிள் சொல்கிறது google.com இல்லை அல்லனா facebook.com. அந்த .com www.ல தொடங்கி .com-லையோ இல்லை .in-லையோ .org .info .online அப்படி நிறைய இருக்குது, நிறைய போயிட்டே இருக்கும், நிறைய வெப்சைட் இருக்குது டொமைன். அப்படி வந்து .com .online .info அப்படி வர எல்லாமே ஒரு டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லுமே பார்க்க போகிறது கிடையாது, எப்படி நம்ம நியூஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம், எப்படி பாலிமர் நியூஸில் இருக்கிறது அல்லது புதிய தலைமுறை நியூஸில் இருக்கிற நியூஸில் எப்படி இங்கே ஃபீட் பண்ண போகிறோம், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு டொமைன் வந்து எப்படி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், டொமைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம டொமைன் வந்து நம்ம ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொமைன் வந்து பப்ளிஷ் பண்ணுற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் இருந்து தான் நம்ம வந்து டொமைன் வாங்க போகிறோம், ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த டொமைன் நம்ம அதில் ரெண்டு வாங்க போகிறோம். அது எப்படி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ உள்ளாடி போய் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அதில் வந்து ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணி விட்டிங்கன்னா இடையில என்ன ஆச்சு, என்ன தான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது விடுபட்டிருக்கும். அதனால் அது உங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை வந்து நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, நம்ம வந்து வெப்சைட்டுக்குள்ளாடி இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டோம். க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது நார்மல் கூகுள், நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிட்டு ஹோஸ்டிங்கர் இந்த ஸ்பெல்லிங் அப்படியே அடிச்ச நீங்கள் நார்மல் ஹோஸ்டிங்கர் அடித்தாலே நார்மல் இந்த வெப்சைட் வரும். அதுக்கடுத்து என்டர் கொடுக்கும்போது நிறைய விதமான வெப்சைட் வரும், அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்படியெல்லாம் வரும். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லை எதாக இருந்தாலும் ஓகே தான், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் ஹோஸ்டிங்கரோட வெப்சைட், நம்ம டொமைன் வாங்க போகிற வெப்சைட் இதுதான். இதில் வந்து நீங்கள் ரைட் சைடில் வந்து லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குல்ல, அந்த லாகினை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு அல்லாமல் கீழே வந்து கிரியேட் ஹோஸ்டிங் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அதனால நான் ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து இதில் வந்து ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அதுபோக வந்து வெப்சைட்டும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், டொமைனும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மூணு டொமைன் என்னவோ இருக்குது, அது மூணுமே எனக்கு ஆட்டோ ஃபீடிங்கில் தான் இருக்குது. இப்போது நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிற மாதிரிப்பட்ட ஒரு செட்டப்பில் தான் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் என்னோடய மூணு வெப்சைட்டு. இதை போக இன்றைக்கி ஒரு வெப்சைட் நம்ம வாங்க போகிறோம், வாங்கி அதில் தான் உங்களுக்கு டெமோ சொல்லித்தர போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறது எல்லாமே அந்த வெப்சைட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, அது பார்ப்போம். இதில் வந்து இது மெயின் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி இருக்காது. நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்து அந்த பிளான் என்னென்ன பிளான் இருக்குது, ஹோஸ்டிங்கில் என்ன பிளான் இருக்குது, டொமைனில் என்ன பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக வரும். இப்போ வந்து எனக்கு வந்து நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு இப்படி வருது. நான் இப்போ வந்து ஹோஸ்டிங் வாங்க முடியாது, ஏன்னா ஹோஸ்டிங் வாங்கணுன்னா
ரொம்ப அமௌண்ட் ஆகும், ஒரு அரவுண்டு 2000-2500 அப்படி அந்த ரேஞ்சில் வரும். அதனால் இப்போ அந்த என்கிட்ட அந்த பட்ஜெட் இல்லாததுனால ஹோஸ்டிங் நான் இப்போ வாங்கலை, இப்போ வந்து டொமைன் மட்டும்தான் வாங்க போகிறேன். இதை வந்து இந்த டொமைன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்க்ரீனில் வந்து டொமைனை கிளிக் பண்ணுங்கள். டொமைனை கிளிக் பண்ணும்போது எனக்கு கீழே இருக்கிற டொமைன்லாம் வரும், நான் பர்ச்சேஸ் பண்ண டொமைன் எல்லாமே வரும். இதில் வந்து கெட் ஏ நியூ டொமைன் அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா புதுசாக நம்ம ஏதாவது வாங்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் வந்து என்னோட இப்போ நியூஸ் வெப்சைட்டை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம நியூஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், அல்லாமல் வந்து அஃப்லியேட் வெப்சைட்டும் நம்ம க்ரியேட் பண்ணலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா நியூஸ் வெப்சைட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து எக்ஸாம்பிள் டுடே தமிழ் நியூஸ் கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுக்கும்போது வந்து அதில் .com வந்து யாரோ பை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த .com நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் அவங்க டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த வெப்சைட் வேணும்னா இவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது. நமக்கு இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுட்டு எந்த வெப்சைட் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டேன். நான் இதெல்லாமே 1 இயருக்கு 75 ரூபா தான், 75 ரூபா தான், 75 ருபீஸ் தான், 75 ரூபா ஒரு வருஷத்துக்கு நேரில் போட்டிருக்காங்க. 1 இயருக்கு 75 ரூபா நம்ம இன்றைக்கி இதை தான் வாங்க போகிறோம். ஆன்லைன் டாட் ஆன்லைன் இதுவும் வந்து ஒரு டொமைன் தான். இதில் வந்து பை நோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து 2 இயரான இயர், நீங்கள் நார்மல் வந்து வாங்குறதா இருந்தால் 2 இயர் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஆனால் வந்து நமக்கு இப்போது கையில் பட்ஜெட் இல்லாதனால 1 இயருக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். 1 இயரை கிளிக் பண்ணுவோம், கீழே வந்து ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து டேக்ஸ் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 104 ரூபா வரும். வந்தோன்னா நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் பேமெண்ட் மெத்தட் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ணா ஓகே, அதுக்கடுத்து நீங்கள் வந்து அந்த பைனோ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஆப்ஷனில் வரும். இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வெப்சைட்டை வந்து வாங்கிக்கலாம். இப்போது எனக்கு வந்து நான் ஃபோன்பே மெத்தட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நேற்றுக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து வாங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண டைம் வந்து எந்த பிளாட்ஃபார்முமே ஒர்க் ஆகலை. இன்றைக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம், ஆனால் வந்து இந்த பேமெண்ட் மெத்தடை நான் முடிச்சுட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம வெப்சைட்டு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், ஆன்லைன் பேமெண்ட்டும் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம பேமெண்ட் பண்ண உடனே இந்த பேஜில் தான் வந்து நிற்கும். இந்த பேஜில் வந்து யூஸ்டு எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல் அப்படிஞ்சிட்டு ஒன்று இருக்கும், ஆட் நியூ ப்ரொஃபைல் அப்படிஞ்சிட்டு ஒன்று இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா யூஸ்டு எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல் கொடுக்கணும். நீங்கள் புதுசாக வரீங்கன்னா ஆட் நியூ ப்ரொஃபைல் கொடுக்கும்போது உங்கள் கம்பெனி என்ன கம்பெனி, உங்கள் எங்கே இருக்குது, இந்தியாவிலையா இல்லை எந்த கண்ட்ரிஞ்சிட்டு கொடுக்கணும், பர்சனலாக இல்லை கம்பெனியாக ஆர்கனைசேஷனாக அதெல்லாம் கொடுக்கணும். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் மேக்ஸிமம் எனக்கும் கேட்கும் அப்படிஞ்சிட்டு நினைக்கிறேன். இந்த கம்பெனியாக இல்லை ப்ரொஃபஷனல் அப்படின்றது கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ இதில் வந்து எனக்கு ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் இருக்குது, அதனால் வந்து எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைல் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து டொமைன் மட்டும் வாங்கிட்டு அப்படியே விட்டிங்கன்னா யாராவது அந்த டொமைனை டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த டொமைன் கிடைக்காது. நீங்கள் டொமைன் வாங்கினாலும் சரி இல்லை ரெஜிஸ்டர் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அந்த டொமைன் சொந்தமாகும். அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டொமைன் கிடைக்காது. நீங்கள் ஏதாவது இப்போது டுடே தமிழ் நியூஸ் 1.online அப்படி தான் போட வேண்டியிருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஓனரோட ஆடிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணி போட்டால் கிடைக்கும், அந்த வெப்சைட் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே ரெஜிஸ்டர் பண்ணி விடுறது பெட்டர். இப்போ வந்து யூஆர் ஆல்மோஸ்ட் தேர் அப்படின்ட்டு வந்துச்சு, இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து என்னோடய வெப்சைட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி யாருமே என்னோடய வெப்சைட் வந்து வாங்க முடியாது. நீங்கள் இதில் இப்போ நான் இதில் டொமைன் அந்த இதில் போகிறேன். இப்போ நான் வாங்கின புதுசாக வாங்கின டொமைனும் அதில் இருக்கும். நான் இதில் பார்த்தா தெரியும் டுடே தமிழ் நியூஸ் ஆன்லைன். இப்படி தான் நம்ம ஒரு வெப்சைட் வந்து நார்மலாக பை பண்ணுறது. இல்லை இந்த ஆக்டிவ்னு வந்துச்சு, வெரிஃபைடுன்னு வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்ததுனால நான் அந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணி நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து அதில் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், உங்கள் அட்ரஸ் கேட்கும், வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்கும், எல்லாத்தையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா, இந்த நம்ம நாளைக்குள்ள வீடியோவில் நாளைக்கு அல்லது 2 நாள் கழித்து வர வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா
இந்த டொமைனை வந்து எப்படி ஹோஸ்டிங்கில் கனெக்ட் பண்ண போகிறோம், ஹோஸ்டிங்கில் கனெக்ட் பண்ணி ஒரு தீம், நார்மல் நம்ம ஒரு வெப்சைட்டுக்கான நியூஸ் வெப்சைட்டுக்கான ஒரு தீம் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி வந்து நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். அதில் நம்ம மெயினாக வந்து எப்படி ஹோஸ்டிங்கில் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அது போக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது போக என்னோடய சேனலுக்கு வந்து நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுற இதே மாதிரிப்பட்ட வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.